வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை 11 டிசம்பர் 2023. உங்களுக்காக இன்றைய வானிலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை, அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட், நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், நம்முடைய ஃபாலோ ஃபேஸ்புக், நம்முடைய ட்விட்டர் ஐடி, இது லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து பல அப்டேட்டுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றன. எந்த மாதிரியான காலநிலை அடுத்த ஒரு நாட்களில் இருக்க போகிறது அப்படிங்கிறது, ப்ளஸ் நிகழ்நேர நவ்கேஸ்ட் அலர்ட்ஸ் போன்ற பல அப்டேட்டுகள் அங்கே தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைய வானிலை போயிடலாம். இன்றைய வானிலை பொறுத்தவரையும் மீண்டும் நேற்று மாதிரி தான், இன்றும் தென் மாவட்டங்களில், குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அரபிக்கடலில் இருந்தது சற்று நகர்ந்து இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கு வடகிழக்கு தென்கிழக்கே ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக தென் வரக்கூடிய அந்த ஈரப்பத காற்று தென் தமிழகத்தை நோக்கி வருகிறது. வறண்ட காற்றானது வட தமிழகம் உட்பட நிலவுகிறது. அடுத்த இரு நாட்களுக்கு இது நிலவக்கூடும். பிறகு மீண்டும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை தொடங்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற அப்டேட். மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். அதே நேரத்தில் வானிலை படிமங்கள் நம்ம பார்க்குற என்சம்பிள்ஸில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட் பொறுத்தவரையிலும் நம்ம ரெண்டு என்சம்பிள்ஸ், ஜிஎஃப்எஸ் அண்ட் இசிஎன்எஸ் பார்க்குறோம். இந்த இசிஎன்எஸ் ஜிஎஃப்எஸில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நிகழ்வு, இதே பார்த்திங்கன்னா 18-19 இலங்கை அருகே வரக்கூடிய சலனம் சற்று மேல் நோக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சஸை காட்டுது. இது ஜிஎஃப்எஸ் பார்க்குறீங்க. அடுத்து வந்து இசிஎன்எஸ் மாடல். இசிஎன்எஸ் மாடலும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அதே மாதிரியான ஒரு சொல்யூஷனுக்கு தான் வருது. இந்த சொல்யூஷனை பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக ஒரு விஷயம் தெரிய வர்றது என்னென்னா, சலனம் இலங்கை பகுதியை தொட்டு வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்மளுக்கு கன்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சலனம் இலங்கை கிட்ட வரும் பொழுது நமக்கு பெரும்பாலும் ஆந்திரா தெற்கு தென்னாந்திர பகுதிகளிலிருந்து கீழே தமிழகம் வரையும் பரவலாக கனமழை பதிவாகி இருக்கிறது. அது குறிப்பாக டெல்டா மற்றும் தென் தமிழகம் மற்றும் உட்புற தமிழகத்தில் கனமழை பதிவாகி இருக்கிறது. அது மாதிரியான ஒரு நிகழ்வு இதில் இருக்கும். சென்னைக்கும் இந்த காலகட்டத்தில் மேற்கத்திய கழகத்தினுடைய டவுன்லைன் இருக்கும். அப்போது இந்த இரண்டுக்கும் உராய்வு ஏற்பட்டு சென்னையிலும் ஒரு கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானமும் இருக்கிறது. எப்பவுமே வடகிழக்கு பருவமழை கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி சுற்று மழை வரும் பொழுது இந்த மேற்கத்திய கழகம் சென்னை லேட்டிடியூடில் ஒரு பெருமழையை கொடுத்துருக்கிறது. மீண்டும் அது மாதிரியான ஒரு நிகழ்வு வருமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் டெல்டா மற்றும் தென் தமிழகத்துக்கு இனி வரும் நாட்கள் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இரண்டு வானிலை படிமங்களினுடைய ஒரு கருத்தில் நம்ம ஒரு அவங்க இன்னும் ஒத்துமைக்கு வரல. பட் நம்ம ஒரு அனுமானத்தை அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது கல்ஃப் ஆஃப் மன்னாரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சலனமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு நிலை ஏற்படுமாக்கின் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு நல்ல மழையை கொடுக்க வல்ல ஒரு சலனமாக இது அமையும். இது எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேச போகிறோம். கண்டிப்பாக நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போது சாதகமான சூழல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய பகுதிகளில் எம்ஜேவினுடைய தாக்கம் இல்லை. பசிபிக் பகுதிகளிலிருந்தும் நகர்ந்து இருக்கிறது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ 5-6-7 அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அதனுடைய எச்சம் 8 வரலையும் ஃபேஸ் 8 வரலையும் இருப்பது நமக்கு தெரிகிறது. ஸோ இப்போ ஒரு குளோபல் சர்க்கியூட் போகுது. இந்த குளோபல் சர்க்கியூட் போகும் பொழுது இந்த எம்ஜிஓ குளோபல் சர்க்கியூட் ஃபேஸ் 1லிருந்து 8 வரலையும் போகும் பொழுது அடுத்து ஃபேஸ் 1, 2, 3ங்கிறது மிக முக்கியம். அதில் தான் நமக்கு அதிகப்படியான மழையை கொடுக்கும். ஸோ அப்போ அந்த ஃபேஸ் 1, 2, 3 எப்போ வரும் அப்படின்னா, அடுத்த வார இறுதியில், அதாவது 3வது வாரம் அல்லது 4வது வாரம் இது இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்குள் வரும். அந்த நேரத்தில் தெற்கு அரைக்கோளத்தில், அதாவது குறிப்பாக சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லக்கூடிய தெற்கு அரைக்கோளத்தில், இப்போ நம்ம வட துருவ பகுதிகளில் இருக்கும், தென் துருவ பகுதிகளுக்கு
பருவமழை தொடங்கிவிடும். அப்போது பெரும்பாலான சலனங்கள் பூமத்திய ரேகையை ஒட்டி செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறதுனால அந்த பருவமழை விலகும் ஒரு காலம்னே சொல்லலாம். ஸோ இந்த டிசம்பர் 3-4 வாரம், ஜனவரி முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி பருவமழை தீவிரமடைந்து அங்கே ஒரு அப்ரப்டாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும். ஸோ வடகிழக்கு பருவமழை ஜனவரி முதல் வாரத்திற்குள் முடிவுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. ஸோ பருவமழை அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வரங்க, எந்த அளவுக்கு மழை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். பற்றாக்குறையுள்ள டெல்டா மாவட்டங்கள் பல பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகள்லாம் இது நிவர்த்தி செய்ய போகிறது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல அப்டேட். ஸோ இன்றைக்கு காணொலியில் பார்த்துருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கி 24 மணி நேரத்தில் எங்கெல்லாம் மழை இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராமநாதபுரம், விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற இணைய பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டி, பெரம்பலூர் இந்த பகுதிகள், உட்புற பகுதிகள் சேலம், ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டங்கள் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகவே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா வறண்ட காற்று கடலோர மாவட்டங்களில், வடகடலோர மாவட்டங்களில் இருக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த சலனத்தை பற்றின பல பல புது புது அப்டேட்டுகளோடு நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்போம். இது மாதிரியான பல விஷயங்கள், ஏன், எதற்கு, எதை சார்ந்து இந்த மழை அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதே நேரத்தில் நிகழ்நேர அப்டேட் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் சேனலில் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நாளை காலை நன்றி, வணக்கம், பை, சி யூ, ஹாவ் எ நைஸ் டே.